இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சமில். அதாவது, ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நேற்று நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியை வந்து அனைவருமே கேட்டிருப்பீர்கள். அது குறித்து உங்களில் சிலர் தகவல்களை செய்திகளை வாசித்திருக்கக்கூடும். இதில் வந்து அவருடன் இப்ராஹிம் ரைசியுடன் சேர்த்து ஈரான் பியூரோக்ரஸியினுடைய அரசியல் மட்டத்தின் மிக முக்கிய நான்கு ஆளுமைகள் தலைவர்கள் இறந்திருப்பதாகவும் தகவல்கள், அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்துள்ளன. ஸோ இதில் வந்து நமக்கு மெயினாக ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது, இது வந்து ஒரு நார்மல் ஆக்சிடெண்ட்டா, சாதாரண ஒரு விபத்தா, அல்லது இது வந்து நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையா அப்படிங்கிற கேள்வி வலுவா இந்த நிகழ்வுகளை, அதாவது ஈரான் இஸ்ரேல், ஹமாஸ் இஸ்ரேல், இஸ்ரேல் பாலஸ்தைன், இவர்களுக்கு மத்தியிலான இந்த பேக் அண்ட் ஃபோர்த் என்கேஜ்மெண்ட்ஸை தொடர்ந்து அவதானித்து கொண்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக இந்த சந்தேகம் மிக வலுவாக எழும். இதற்கு வந்து என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் சில காரணங்களை சொல்லிடுறேன், எதற்காக இந்த சந்தேகம் எழுது அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் காசிம் சுலைமானி அப்படிங்கிற ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் வந்து ஈராக்கில் வச்சு அமெரிக்காவால் வந்து அசாசினேட் செய்யப்படுறாரு. அதற்கப்புறம் லெபனானில் வச்சு சமீபத்தில் இந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான தலைவர் அசாசினேட் செய்யப்படுறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த மிக முக்கியமான இறப்பு அப்படின்னு சொன்னால், தலைவர்களினுடைய இறப்பு அப்படின்னு சொன்னால் இதுதான். ஸோ இதில் வந்து அந்த முந்தைய நான் சொன்ன இரண்டு தாக்குதல்கள்லையுமே மொசாதுனுடைய, சிஐஏவுனுடைய, அதாவது இஸ்ரேலிய உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறையினுடைய பங்களிப்பும் அவர்களுடைய செயல்பாடும் வந்து அளப்பரியது, அபரிமிதமானது, இதை யாராலும் வந்து மறுக்க முடியாது. ஸோ அந்த ரீதியில் இப்போ இந்த ஒரு ஹெலிகாப்டர் கிராஷை எடுத்துக்கொண்டா, மூன்று ஹெலிகாப்டர்கள் சென்றிருக்கின்றன, அதில் இரண்டு வந்து பத்திரமாக திரும்பிவிட்டன என்ற செய்தி வந்துள்ளது. அதில் ஒரே ஹெலிகாப்டரில் பயணித்த 4-5 முக்கிய தலைவர்கள், அதாவது வெவ்வேறு ஹெலிகாப்டரில் தலைவர்கள் தனித்தனியாக பயணிக்கவில்லை, அந்த குறிப்பிட்ட ஹெலிகாப்டரில் 5 முக்கிய தலைவர்கள் வந்து ஒரே ஹெலிகாப்டர்ல பயணிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளா இருக்குது அப்படிங்கறதுனாலையும், இரண்டாவது முக்கியமாக இது வந்து ஒரு அதீத போர் பதற்றம் நிறைந்த சூழல். அதாவது போர் பதற்றம்னா உங்களுக்கு தெரியும், ஆன்கோயிங் இஸ்ரேல்ஸ் ஜெனசைட் ஆன் காசா, காசா மக்கள் மீதான இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை போய்கொண்டிருக்கும் சூழல்ல, ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து உள்ளிழுக்கும் வகையில வந்து சிரியால இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பசி மீது தாக்குதல் தொடுத்து அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. மறுபடியும் இஸ்ரேலுக்கு வந்து இப்பொழுது வந்து அனைவருக்கும் தெரியும், ஈரானை நேரடியாக போருக்குள் ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ ஈரானை நேரடியாக வந்து போரில் வந்து ஈடுபடுத்த வைக்க வேண்டும், அதாவது ஆக்சுவலாக ஹமாஸ், ஹிஸ்புல்லா, யமன் எல்லாமே ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான். ஆனால் ப்ராக்சி வாரா இல்லாமல் டிரெக்ட் கன்ஃபரண்டேஷனாக, நேரடியான யுத்தமாக ஈரானை வந்து இந்த போருக்குள் இழுக்க வேண்டும், அதன் மூலமாக அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளினுடைய துணை கொண்டு ஈரானை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் வந்து உறுதியாக இருக்கிறது. ஈரானை ஏன் வீழ்த்த வேண்டும் என்றால், தங்களுடைய அஜெண்டாவை, அகண்ட இஸ்ரேல் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு ஈரான் வந்து மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அதீத போர் பதற்றம் நிறைந்த சூழல்ல இந்த இப்படிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் நடந்திருப்பதாலும், அதுபோல் ஒரே ஹெலிகாப்டர்ல வந்து 5 தலைவர்கள் பயணித்து அந்த ஹெலிகாப்டர் மட்டுமே விபத்துக்குள்ளாயிருப்பதாலும், அதுபோல மிக முக்கியமா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஊடகம் வந்து ஒரு ரெவல்யூஷனை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஆர்டிக்கிள், அந்த ஆர்டிக்கிள்ல வந்து வெளிப்படையாகவே அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அதாவது, அனௌன்சிங் தி அப்பேரண்ட் ரெவலேஷன் இன் இட்ஸ் ஆன் இட்ஸ் அஃபீஷியல் டெலிகிராம் சேனல், த ஐஆர்ஜிசி சைட்டட் அனானிமஸ் இரானியன் சோர்சஸ் ஹூ ரிப்போர்ட்டட்லி பொசஸ்ட் இன்டெலிஜென்ஸ் that Israel's intelligence agency Mossad is aiming to assassinate Raisi outside of Iran's capital Tehran to destabilize Iran and collapse its economy and national currency, which would lead to massive protest. புரியுதுங்களா? அதாவது மொசாத் வந்து இப்ராஹிம் ரைசியை வந்து கொல்வதற்காக திரைமறைவில் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால், அதாவது ஈரானை வந்து ஸ்தம்பிக்க செய்வதற்காகவும், அதனுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்காகவும், அதனுடைய தேசிய நாணயத்தையும் பொருளாதாரத்தையும் வீழ்த்துவதற்காகவும், ஏன்னா அப்படி வீழ்த்தினா வந்து அது வந்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு வழிவகுக்கும், இதன் மூலமாக ஈரானை வந்து டீஸ்டெபிளைஸ் செய்து விடலாம். ஸோ இந்த காரணத்திற்காக இப்ராஹிம் ரைசியை வந்து இஸ்ரேலினுடைய மொசாத் வந்து டெஹ்ரானுக்கு வெளியில் கொல்ல திட்டமிட்டிருப்பதாக 2 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஈரான்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து
தகவல் தெரிவித்ததாக ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸ் வந்து கூறியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, தட் இன்டெலிஜென்ஸ் தென் கம்பல் தி இரானியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டு இன்ஃபார்ம் தி பிரசிடென்சி ஆஃப் தி பிளாட் விச் ரிப்போர்ட்லி லெட் டு ரேசி கேன்சலிங் செவரல் பிளான்ட் விசிட்ஸ் அண்ட் தி பார்ட்டிசிபேஷன் இன் அக்கேஷன்ஸ் அவுட் சைட் தி கேபிட்டல் டியூ டு தி கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன். இந்த சூழலினுடைய வார தூரத்தை, ஆபத்தை, ரிஸ்கை வந்து கருத்தில் கொண்டு இப்ராஹிம் ரேசி வந்து அவர்களுடைய அவர் வந்து திட்டமிட்டிருந்த பல ராஜதந்திர பயணங்கள், அரசியல் பயணங்களை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து ஈரானியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து, அதாவது ஈரானிய உளவுத்துறை வந்து வற்புறுத்தியதாக, வலியுறுத்தியதாகவும் வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரெவல்யூஷன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இஸ்ரேல் வந்து இப்ராஹிம் ரைசியை கொல்ல திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் என்பதும் தெரியுது. ஸோ இந்த ஒரு ரெவல்யூஷனை வச்சு பார்க்கும்போதும் இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் வந்து ஒரு இட்ஸ் நாட் அ நார்மல் ஆக்சிடென்ட், சாதாரண ஒரு விபத்து அல்ல. இதற்கு பின்னாடி வந்து மொசாதினுடைய திரைமறைவு சதி இருக்கலாம், நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து மிக மிக வலுவாக எழுகிறது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் என்னுடைய அசஸ்மெண்ட்ல ஒரு 60-70% இட் சர்டன்லி வில் பி அன் அசாசினேஷன். இது வந்து ஒரு, அதாவது இஸ்ரேலிய உளவுத்துறையால் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட படுகொலையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்பெகுலேஷனை தான் நம்மளால முன்வைக்க முடியுது. ஆனாலும் காலம் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஒருவேளை இது இஸ்ரேலினுடைய சதித்திட்டத்தின் விளைவாக நிகழ்ந்தது என்றால், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா ஹமினி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, இஸ்ரேல் வந்து அதாவது அன்இமேஜினபிள் அட்டாக்கை ஈரான்கிட்ட இருந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இது இஸ்ரேலினுடைய சதித்திட்டமாக இருப்பது அம்பலமானால், ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தொடுக்க போகும் தாக்குதல் வந்து அதனுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக, அதை விவரிக்க முடியாததாக, கற்பனையே செய்ய முடியாததாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஸோ அப்போ இது வந்து இஸ்ரேலினுடைய பிளாட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இட் வில் லீட் டு வேர்ல்ட் வார் 3 மேசிவ் வார் அப்படிங்கிற ஒரு பெரும் போருக்கு இட்டு செல்லும். அது 3ஆம் உலகப் போராக கூட இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் நம்மளால் வர முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள், ஆதாரங்கள் கிடைத்தால் உங்களோடு பகிர்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். என்னோடு இணைந்திருங்கள். நான் சம்பி. இறைவனுடைய சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லோட்டுமாக.